tamilcinemanew.in. சிறுமியை கர்ப்பமாக்கிய தாய்மாமன். மருத்துவ பரிசோதனையில் சிக்கிக்கொண்ட மற்றொரு மாமா. சண்டிகரில் தாய்மாமன் இருவரும் கூட்டாக சேர்ந்து 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமிக்கு கடும் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. அவரை பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது பரிசோதனை செய்ததில் சிறுமி வயிற்றில் கரு உண்டாகியிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து பெற்றோர்கள் சிறுமியின் கருவை கலைக்க வேண்டும் என நீதிமன்றத்தை நாடினர். ஆனால் குழந்தையை பரிசோதித்த டாக்டர் கருவை கலைத்தால் சிறுமி உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சிறுமியை மருத்துவமனையில் வைத்திருந்தனர். அவருக்கு குழந்தை பிறந்தது. குழந்தையை குழந்தை நல காப்பகம் ஒன்றில் வழங்கப்பட்டது. இதையடுத்து பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது தாய்மாமன் சிறுமியை பலாத்காரம் செய்தது தெரியவந்தது. அவரின் மறுபணுவை சோதித்ததில் ஒத்துப்போகவில்லை. அடுத்ததாக சிறுமியின் இரண்டாவது மாமா மீது சந்தேகமடைந்து அவரிடம் மறுபணு சோதனை நடைபெற்றது. அது ஒத்துப்போனது. இதனால் இருவரும் மாறி மாறி சிறுமியை பலாத்காரம் செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருவரும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.